அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத் சிங். இது வந்து உலக சினிமா 5வது படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 5வது படம் என்னன்னா உதிரிப்பூக்கள். என்னடா இது, உலக சினிமானா ஒரு தமிழ் படத்தை சொல்றான்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். உலக சினிமாங்கிறதுக்கு வந்து இது தமிழ் படமா அந்த படமா கிடையாது, ஒண்ணு கிடையாது. உலகத்துல இருக்கும் அழகான சினிமாக்கள்ல உதிரிப்பூக்கள் எனக்கு தெரிஞ்ச முதன்மையான ஒரு படம் தான் சொல்றேன். மகேந்திரன் அவர்கள் எழுதி இயக்கிய இந்த படம், இந்த படம் சிற்சென்னை அப்படிங்கிற ஒரு நாவல தழுவிதான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த கதை தான் இது, அதை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயன் அவர் இருக்க நம்ம வில்லன் அவரோட பேர் எனக்கு மறந்து, சுந்தர வடிவேல் பேர் வரும். அவர் வந்து ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆள், அவர் தான் பள்ளிக்கூடம் கட்டுறது எல்லாமே. அவரோட கேரக்டர் என்னன்னா, யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது, யாரு நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் மாத்த வச்சிருவாரு, நல்லா சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க அழக வச்சிருவாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வேலை பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. அவரோட மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கும், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பான். அவங்களோட மனைவி அடிக்கடி நோய்வாய்ப்படுறதுனால அவரோட அந்த மனைவியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும் ஒரு மனசுல ஆசைப்படுவாரு. அந்த தங்கச்சியும் அந்த ஸ்கூல் அவருக்கு வச்சிருக்க ஸ்கூல்ல புதுசா வேலைக்கு வந்த ஒரு சாருக்கும் ஒரு காதலாயும் அவங்க கல்யாணம் வர போயிடும். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கதை கண்டிப்பா பாருங்க. யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கு இந்த படம். இந்த படத்தை நான் ஏன் பார்க்கேன் அப்படின்னா, ஒரு உலக சினிமாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு கண்ணீர் வருது. நான் வந்து இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது நான் வந்து சிடியில பார்த்தேன், சிடி வாங்கி போட்டு பார்த்தேன். எனக்கு உண்மைக்குமே அழுகு வந்துச்சு. எனக்கு வில்லன்ஸ் ஆகும் போது அழுகு, எனக்கு எல்லாரும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு அழகான படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இளையராஜா சாரோட மியூசிக் அழகிய கண்ணை பாட்டு பார்க்கும்போது அந்த அஞ்சு, இப்போ அவங்களுக்கு வந்து வே கூட காமெடியா கேளடி கண்ணில் கதாநாயகியா நினைச்சாங்கல்ல அவங்க தான் அஞ்சு வருஷம். நம்ம அவங்களோட சிரிப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளை அறியாமலே வந்து அப்படி ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ அழகாக பிஜிஎம் இருக்கும், பாட்டுலாம் கட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க, எப்படியாவது பாருங்கள். உதிரிப்பூக்கள் ஒரு நீங்கள் ஒரு 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 500 பக்க நாவலை படித்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படம். கடைசியில் ஒரு டைலாக் வந்து வில்லன் சொல்லுவார், அதாவது என்னன்னா இப்படி சொல்லுவாரு, அதாவது நான் என்ன மாதிரி உங்களை மாத்திட்டு நான் சாகுறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. உண்மையாக அற்புதமான அதெல்லாம் வசனங்கள். இப்போ மகேந்திரன் சார் உண்மைக்கு சொல்லுத, நீங்களாம் ஜீனியஸ் சார். கண்டிப்பாக நீங்க இருந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். கண்டிப்பாக உதிரிப்புகள் பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த படத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.